कालम कर
அவ்யக்த வாணி வரிசையில் இன்று 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 1973 வாணியை காணலாம். இன்றைய வாணியின் தலைப்பு மாற்றம். இன்று சிவத்தந்தை சொல்றாங்க, தற்போதைய நேரம் மாற்றத்திற்கான நேரமாகும். அதாவது இந்த சங்கம யுகம் என்பது மாற்றத்திற்கான ஒரு நேரம். இந்த நேரத்தின் அனுசாரம் கருவி ஆத்மாக்களிடம் அவசியம் மாற்றம் ஏற்படுகின்றது. எனவே இதன் ஆதாரத்தில் நேரமும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கான நேரத்தில் கருவி ஆத்மாக்களிடம் அவசியம் மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் நேரமும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. நேரம் மாற்றத்திற்கான ஆதாரங்களில் ஒன்றாகும். மாற்றத்தை உருவாக்குபவர்கள், அதாவது யார் மாற்றத்தை கொண்டு வருவதில் கருவியாக உள்ளார்களோ, அவர்கள் தங்களுக்குள்ளும் மனம் சொல் செயலில் அனைத்து ரூபத்திலும் மாற்றத்தை அனுபவம் செய்வார்கள். மாற்றத்தை உருவாக்கி மாற்றத்தை உலக மாற்றத்தையும் பிறர் மாற்றத்தையும் கொண்டு வருபவர்கள் தங்களுக்குள்ளும் மனம் சொல் செயல் அனைத்து ரூபத்திலும் மாற்றத்தை அனுபவம் செய்வார்கள் அப்படின்னு தந்தை சொல்லுறாங்க. இதைதான் முன்னேறும் கலைக்கான மாற்றம் என சொல்கின்றார்கள். துவாபர யுகத்திலும் மாற்றம் ஏற்படுகின்றது. துவாபர யுகத்தில் கூட மாற்றம் ஏற்படுது. ஆனால் இந்த மாற்றமானது கீழே விழுவதற்கான மாற்றமாகும். துவாபரத்து யுகத்தில் ஏற்படும் இந்த மாற்றம் என்பது வந்து கீழே விழுவதற்கான, அதாவது நம்மளுடைய கலைகள் குறைவடைவதற்கான மாற்றமாகும். ஆக இப்பொழுது நிகழும் சங்கம யுகத்தில் மாற்றம் முன்னேறும் கலைக்கானதாகும். நேரத்தின் அனுசாரம் யார் கருவி ரூபத்தில் ஆதார மூர்த்திகளாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் மாற்றம் அவசியம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் மாற்றம் ஏற்படுவதை உணர்கிறீர்களா? மாற்றத்தின் வேகத்தை எப்பொழுதாவது சோதனை செய்திருக்கின்றீர்களா? சிவத்தந்தை நம்ம கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து மாற்றம் ஏற்படுவதை உணர்கிறீர்களா? அதாவது நம்ம கிட்ட மாற்றம், இந்த ஞானத்துக்கு வந்த பிறகு மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம உணர்றோமா? இந்த மாற்றத்தின் வேகம் எவ்வளவு விரைவாக இருக்கு? நம்ம துரித மாற்றத்தை எதிர்நோக்கிறோமா, இல்லை ரொம்ப ஸ்லோவான மாற்றம், மெதுவான மாற்றத்தை அனுபவம் செய்கிறோமா அப்படிங்கிற நம்ம சோதனை செஞ்சுருக்கோமா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. மாற்றம் என்பது ஒரு வாரத்திலும் ஏற்படலாம், ஒரு மணி நேரத்திலும், ஒரு நாளிலும் ஏற்படலாம். மாற்றம் இவ்வளவு நேரத்தில் தான் நடந்து முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வாரத்திலையும் மாற்றம் ஏற்படலாம், ஒரு மணி நேரத்திலையும் ஏற்படலாம், அதே சமயம் ஒரு நாளில் கூட ஏற்படலாம். மொத்தமாக மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நிகழ்கால சமயத்தின் அடிப்படையில் மாற்றத்தின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதை அவ்வாறு அனுபவம் செய்கின்றீர்களா? யார் கருவியாக இருக்கக்கூடிய மகாவீரர்களோ, ஒருவேளை அவர்களிடம் ஏதேனும் மாற்றம் ஏற்பட நேரம் ஆகின்றது என்றால் கடைசி மாற்றம் நிகழ்வதிலும் நிச்சயம் நேரம் எடுக்கும். கருவி ஆத்மாக்களாக இருக்காங்க, மகாவீரராக இருக்காங்க, அவர்கள்கிட்டயே இந்த மாற்றம் என்பது மெதுவாக ஏற்படுது, காலம் எடுக்குது அப்படின்னா கடைசி மாற்றம் நிகழ்வதிலும் நிச்சயம் நேரம் எடுக்கும் அப்படின்னு தந்தை சொல்லுறாங்க. கருவியாக இருக்கும் மகாவீரர்கள்தான் நேரத்தை காட்டக்கூடிய கடிகாரம்.
எப்படி கடிகாரம் நேரத்தை தெளிவாக காட்டுகின்றதோ அதுபோல நிமித்தமாயிருக்க கூடியவர்களும் கடிகாரத்தை போலத்தான். இந்த கடிகாரத்தில் பாருங்கள், நேரம் அருகாமையில் இருக்கின்றதா அல்லது தூரத்தில் இருக்கின்றதா? நீங்களே கடிகாரம். மேலும் தானே சாட்சியாக இருந்து நேரத்தை சோதனை செய்யக்கூடியவர்கள். நிமித்தமா இருக்கும் நாம் தான் கடிகாரம். நம்ம கிட்ட உள்ள துரித முன்னேற்றம் மாற்றம் என்பது நேரத்தையும் அருகாமையில் கொண்டு வரும். ஆகவே நாம் வந்து கடிகாரம் போல நம்மையே சோதனை செஞ்சுக்கலாம். எவ்வளவு நேரம் இன்னும் அருகாமையில் வந்துருச்சா அப்படிங்கிற பார்ப்பதற்காக நம்மையே நம்ம சோதனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. எனவே மாற்றத்திற்கான வேகம் தீவிரமாக உள்ளதா? இதுவே மாற்றத்தின் கடைசி நேரம். இதன் மூலம் உலகத்தின் கடைசி மாற்றம் நிகழும். இப்பொழுது சிறிது மாற்றம் ஏற்படுகின்றது என்றால் உலகின் நிலையிலும் சிறிது மாற்றம் ஏற்படுகின்றது. எவ்வளவு மாற்றம் ஏற்படுகின்றதோ நம்ம கிட்ட அதேதான் உலக நிலையிலும் ஏற்படுது. இதுதான் சம்பூர்ண மாற்றத்தின் நிலை என்பதை புரிந்து கொள்வதற்கான முழுமையான மாற்றத்தின் அடையாளம் என்ன? இதுதான் சம்பூர்ண நிலையின் மாற்றம் என புரிந்து கொள்வதற்கான முழுமையான மாற்றத்தின் அடையாளம் என்ன அப்படின்னு தந்தை கேட்கிறாங்க. இப்பொழுது மாற்றத்தின் நிலை, சம்பூர்ண மாற்றத்தின் அடையாளம், வருடங்களை கணக்கிட்டு மீதம் எவ்வளவு உள்ளதோ அது. தந்தை சொல்றாங்க, இப்ப உள்ள மாற்றத்தின் நிலை என்பது சம்பூர்ண மாற்றத்தின் அடையாளம், வருடங்களை கணக்கிட்டு மீதம் எவ்வளவு உள்ளதோ அது. மேலும் அனைவருடைய வாயிலிருந்தும் வெளிப்பட வேண்டும். என்ன வெளிப்பட வேண்டும்? இவர்களிடம் முழுமையான மாற்றம் வந்து விட்டது. இது சம்பூர்ண மாற்றத்தின் அடையாளமாகும். பார்ப்பவர்கள் அனைவருமே நம்மளை பார்த்து சொல்லணுமா, இவர்களிடம் முழுமையான மாற்றம் வந்து விட்டது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பழைய சமஸ்காரம் இருக்கு அப்படிங்காம முழுமையான மாற்றம் வந்து விட்டதுன்னு சொல்லணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. சதா காலத்திற்கும் இயல்பான ரூபத்தில் தென்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தா நம்ம கிட்ட அந்த மாற்றம் தென்படுது, நாளைக்கு பார்த்தா இல்லை அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது. சதா காலத்திற்கும் இயல்பான ரூபத்தில், ஒரு நடிப்பா இருக்கக்கூடாது, இயல்பாவே அந்த ரூபத்தில் தென்படணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. அது எப்படி ஏற்படும்? இப்பொழுது இயற்கையான ரூபத்தில் இல்லை. இப்ப நம்ம கிட்ட தென்படும் மாற்றம், அப்பப்ப ஞானத்தை நல்லா யோசிக்கும் பொழுது, ஞான சிந்தனை செய்யும் பொழுது தெரியுது அந்த மாற்றம். ஆனா அதற்கு பிறகு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தந்தை சொல்றாங்க. இயல்பான ரூபத்தில் இல்லை. இப்பொழுது முயற்சி செய்வதால் சற்று நேரம் வெளிப்படுகின்றது. ஆனால் இயற்கையாக இருந்தால் சதா காலத்திற்கும் இருக்கும். இயற்கையா ஒன்றாகிட்டா அது வந்து சதா காலமும். நம்ம எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், நம்ம கிட்ட இயல்பாகவே அந்த மாற்றம் இருக்கும். சம்பூர்ண மாற்றத்தின் அடையாளம் இதுதான். ஒவ்வொருவரின் பலவீனமான மூல சமஸ்காரம் எது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஒரு சில நேரம் சில விஷயங்களில் முழுமையான வெற்றி கிடைப்பதில்லை, குறைவான சதவீதத்தில் தேர்ச்சி அடைகின்றோம். அதற்கு மூல காரணம் இதுதான். எது? தந்தை சொல்றாங்க, இந்த பலவீனங்கள் தான், சமஸ்காரங்கள் இருப்பது, பலவீனமான சமஸ்காரங்கள் இருப்பது தான் முழுமையான வெற்றி அடையாமல் இருப்பதற்கான காரணம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவருக்கும் விசேஷமான பலவீன மூல சமஸ்காரம் உள்ளது. அதனை நீங்கள் சுபாவம் என்று கூறுகின்றீர்கள். இவர்களிடம் இந்த சமஸ்காரம் இருந்தது, இப்பொழுது இல்லை என்று பிறர் கூற வேண்டும். நம்ம கிட்ட ஏதேனும் ஒரு குறைபாடு உள்ள சமஸ்காரங்கள் இருந்தால் அந்த சமஸ்காரம் இப்ப இல்லை அப்படின்னு பிறர் பார்த்து சொல்லுவதை போல இருக்கணும். ஒருவருக்கொருவர் ஒருவரிடம் உள்ள சமஸ்காரத்தை பற்றி வர்ணனை செய்கின்றீர்கள் அல்லவா? இது முயற்சிக்கான நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த சமஸ்காரம் நாளுக்கு நாள் முயற்சியில் முன்னேறி செல்வதில் தடைகளை ஏற்படுத்துகின்றது. இந்த மாதிரி பலவீனமான சமஸ்காரங்கள் நம்ம கிட்ட இருப்பதை தெரிந்து வைத்து கொண்டிருப்பது நல்லதுதான். ஆனால் அதை நம்ம களையாம இருந்தால் நம்ம முன்னேறி செல்வதில் அவை தடையை ஏற்படுத்துது.
இந்த மூல சமஸ்காரத்தில் எதுவரையில் மாற்றம் ஏற்படவில்லையோ அதுவரையில் முழுமையான உலகம் உலக மாற்றம் ஏற்பட முடியாது. நம்ம கிட்ட முழுமையான சம்பூர்ணமான மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் முழுமையான உலக மாற்றம் ஏற்பட முடியும். அனைவருக்குள்ளும் சம்பூர்ண மாற்றம் என்பது வேறு விஷயம், அது வரிசைப்படிதான் ஏற்படுகின்றது. நம்ம அனைவருக்குமே ஒரே நேரத்தில் முழுமையான பழைய பலவீனமான சமஸ்காரங்கள்லாம் முடிந்து எல்லாம் சம்பூர்ணமாக ஒரே சமயத்தில் ஆயிடுவோம் அப்படிங்கிறது இல்லை, சம்பூர்ண நிலையில் வேறுபாடு இருக்கும். அதனால தான் வரிசை கிரமம் ஏற்படுது. ஆனால் மாற்றத்திற்கு யார் ஆதார மூர்த்திகளோ, யார் மகாவீரர் மகாரதி என்று அழைக்கப்படுகிறார்களோ அவர்களிடம் இந்த மாற்றம் மிகவும் அவசியமானது. மற்ற ஆத்மாக்களை விட யார் மகாரதி மகாவீரராக இருக்கார்களோ அவர்களிடம் இந்த மாற்றம் என்பது மிகவும் அவசியம் அப்படின்னு தந்தை சொல்லுறாங்க. இவர்களிடம் இந்த சமஸ்காரம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றது என்று அவர்களை பார்த்து யாரும் கூறிவிடக் கூடாது. ஏதாவது பலவீனம் அவர்கள்கிட்ட இருந்தால் இது ஆரம்பத்திலிருந்தே அவர்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்பொழுது குறைந்த சதவீதத்தில் தென்படுகின்றது என்று அதனை வர்ணனை செய்யக்கூடாது. இருக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ குறைவாக இருக்கு அப்படின்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்லுறாங்க. வெளியில் தென்படக்கூடாது, உள்ளுக்கு இருக்கும் பொழுது தான் வெளியே தென்படும். அப்போ முழுமையாக நம்ம அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டா, நம்ம கிட்ட அந்த குறைபாடு இல்லை மாற்றம் ஆயிடுச்சுன்னா அது வெளியிலும் தென்படாது இல்லைங்களா. இதுதான் சம்பூர்ண மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. சிறிதளவு குறை இருந்தாலும் அதனை சம்பூர்ண மாற்றம் என்று கூற முடியாது. சிறிதளவு தானே குறை அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருந்தாலும் அது சம்பூர்ண மாற்றம்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த குறைந்த அளவு குறைபாடு கூட பெரியதாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சாதாரண மாற்றத்தை பற்றி மகாரதிகளிடம் யாராவது கேட்பார்களா? சாதாரண மாற்றத்தை பற்றி மகாரதிகளிடம் யாராவது கேட்பார்களா? யார் உலக மாற்றத்திற்கு நிமித்தமானவர்களோ அவர்களுடைய மாற்றம் மற்றவர்களுடையதை காட்டிலும் உயர்வாக இருக்க வேண்டும். அதனை சோதனை செய்யவும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு இருக்க வேண்டும். அதிக உயர்வான மாற்றம் அவர்கள்கிட்ட இருக்கணும். தீவிர முயற்சி செய்பவர்களாக அவர்கள் இருக்கணும் மற்றவர்களை காட்டிலும். என்ன, அவர்கள் வந்து உலக மாற்றத்துக்கு நிமித்தமானவர்கள். இவர்களைத்தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று புகழப்படுகின்றது. இந்த மாதிரி முழுமையான மாற்றத்தை தீவிரமாக செஞ்சுக்கிறவங்க தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றார்கள், புகழப்படுகின்றார்கள். ஞான சூரியன் ஞான சந்திரன் அவரவர் இடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் முழுமையான மாற்றம் ஆனவர்களுக்குத்தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் என்ற பெயர் கூறப்படுகின்றது. நிகழ்காலத்தில் சாதார ரூபத்தில் அனைவரும் உங்களை பின்பற்றுகிறார்கள் அல்லவா? புத்தி யோகத்தின் மூலம் சக்தி அடைவது, புத்தி யோகத்தின் மூலம் உயர்ந்த கர்மம் செய்வது, இதற்கு தாய் தந்தையே நிமித்தமானவர்கள். ஆனால் சாகார ரூபத்தில் இப்பொழுது யாரை பின்பற்றுகின்றார்கள், யார் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான். எனவே மாற்றத்திற்கான சிறந்த உதாரணமாகுங்கள். சிவத்தந்தை சொல்லுறாங்க, இப்போ சாகார ரூபத்தில் அம்மாவும் பாபாவும் நம்ம கூட இல்லை இல்லைங்களா. ஆக அவர்கள் வந்து நம்மளை பின்பற்றியதான் அவர்கள் மாற்றத்துக்கு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஆகவே நாம் தான் ஒரு சிறந்த உதாரணமாக அவர்கள் முன்னே இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லுறாங்க. வருடத்தில் ஒன்றிரண்டு முறை அப்படி குழு சேருங்கள். ஒவ்வொரு சமயத்திலும் குழுவில் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான மாற்றம் இருக்க வேண்டும். எப்படி கடந்து சென்ற வருடங்களில் அன்பு ஒத்துழைப்பு இதில் முன்னேற்றம் மற்றும் மாற்றம் இருந்ததோ அதே போன்று இப்பொழுது சம்பூர்ண நிலை வெளிப்படையாக தென்பட வேண்டும். இந்த மாதிரி குழுவாக சேர்ந்து பட்டிகள்லாம் அமைத்து அது மூலமாக நம்ம வந்து சம்பூர்ண நிலையை அடையணும் அப்படின்னு தந்தை சொல்லுறாங்க. இந்த ஆண்டு இந்த மாற்றம் விசேஷமாக இருப்பது மிக அவசியமாகும். வெளிப்பாடு நடப்பதற்காக தற்பொழுது சிறிது சிறிதாக பெயரளவிற்கு அணுகுண்டு போட ஆரம்பித்துள்ளார்கள். அப்படித்தானே, தர்ம யுத்த நிலை வர வேண்டும் அல்லவா?
நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் அவர்களை தோல்வியடைய செய்ய முடியும். தர்மம் அதாவது தாரணை அவர்களிடம் நடைமுறை வாழ்வில் இல்லை. பரமாத்மா ஞானத்தின் நடைமுறை உதாரணம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை ஒரு பக்கம் தர்ம யுத்தம், மற்றொரு பக்கம் தாரணை மூர்த்திகளின் நிலை. இந்த இரண்டும் ஒன்று சேரவில்லை என்றால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கான சவால் அது வெளிப்படை ரூபத்தில் தென்படாது. எந்த அளவு முன்னேறி செல்கின்றீர்களோ அந்த அளவு இந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். நடைமுறை ஞானம் என்றால் தாரணை மூர்த்தி, ஞான மூர்த்தி, குணமூர்த்தி ஆவது. மூர்த்தியின் நிறைந்த நிலை மூலம் ஞானம் மற்றும் குணம் வெளிப்படையாக தென்பட வேண்டும். நம்ம தந்தை கொடுக்க இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம மூலமாக இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படையாக தென்படணும். நம்ம தாரணை மூர்த்தியா, ஞான மூர்த்தியா, குணமூர்த்தியா ஆகணும். இந்த ஞானத்தின் மூலமாக அது பிறருக்கு தெரியணும். அப்போ தான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். தற்சமயம் விவாதம் செய்வதன் மூலமாக தன்னுடைய நிறைவான நிலையை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் நிறைந்த நிலை மூலமாக அவர்களுக்கு ஒரு வினாடி அமைதியை ஏற்படுத்த முடியும். விவாதம் செய்வது என்பது வெளிப்படையான ஒரு செயல் இல்லையா? ஆனாலும் நம்மக்குள்ளேயே நிறைவாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய அமைதியால் நிறைந்திருக்கும் பொழுது, நம் குணங்களால் நிறைந்திருக்கும் பொழுது ஒரு கண ஒரு நிமிட வினாடியில் மற்றவர்களுக்கு அந்த உணர்வை நம்ம ஏற்படுத்த முடியும். ஒரு புறம் சொற்பொழிவு செய்கின்றார்கள், மற்றொரு புறம் நடைமுறை மூர்த்தியாகவும் கூட இருங்கள். ஒரு புறம் சொற்பொழிவு செய்கின்றீர்கள், மற்றொரு புறம் நடைமுறை மூர்த்தியாகவும் கூட இருங்கள். அப்பொழுதுதான் தர்ம யுத்தத்தில் வெற்றியடைய முடியும். எனவே எப்படி சேவைக்கான நிகழ்ச்சிகளை உருவாக்குகின்றீர்களோ கூடவே தன்னுடைய முன்னேற்ற நிலையை அடையும் நிகழ்ச்சியையும் செய்யுங்கள். சேவைக்கான நிகழ்ச்சிகளை எப்படி உருவாக்குறோமோ அது போலவே தன்னுடைய சுய முன்னேற்ற நிலையை அடையும் நிகழ்ச்சிகளையும் செய்யணும் அப்படின்னு சிவத்தந்தை சொல்லுறாங்க. இது மிக அவசியமானது. தன்னுடைய முயற்சியின் முன்னேற்றம், தனது முயற்சியின் விதவிதமான அனுபவங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளையும் நடத்துங்கள். இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். நல்லது. நன்றி பாபா. ஓம் சாந்தி.